அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை நூற்றி ஒன்று புள்ளி நான்கு தமிழ் மாலை உலக புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அனுசரிக்கப்படுகிறது புற்றுநோயால் பாதிக்கப்படுவதை தடுக்க சர்வதேச அளவில் பெரிய சமூகத்தை அணி திரட்டுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது இது ஒரு உலகளாவிய முன்முயற்சியாகும் இது பல மில்லியன் கணக்கிலான உயிர்களை மரணத்திலிருந்து பாதுகாக்கிறது பிப்ரவரி மாதம் நான்காம் நாள் உலக புற்றுநோய் தினம் கூடுதல் தகவல்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் செவிலியர் திருமதி சந்திரா அவர்கள் வணக்கம் பிப்ரவரி நான்காம் தேதி உலக புற்றுநோய் சுகாதார தினம் அதாவது வேர்ல்டு கேன்சர் டே அப்படின்னு கொண்டாடப்பட்டு வருகிறது கேன்சர் வந்து உலக அளவில் இரண்டாவது உயிர்கொல்லி நோயாக அறியப்படுகிறது இது ஒரு தொற்று வியாதி கிடையாது ஆனா இது மூலமா அநேகர் பாதிக்கப்பட்டு இப்போ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இதன் மூலமா உயிரிழந்துட்டும் வராங்க அதனால தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா இந்தியாவில் பத்துல ஒருவருக்கு கேன்சர் கண்டறியப்படுகிறது இதுல பதினஞ்சுல ஒருவர் வந்து இந்த வியாதினால ட்ரீட்மெண்ட் கிடைக்காமலோ இல்ல ட்ரீட்மெண்ட் பயனளிக்காமலோ உயிரிழக்கிறார் அப்படின்னு கூறுகிறது இதுவும் இல்லாம இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா இது இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஏழு மடங்கு அதிகமாக வாய்ப்புள்ளது அப்படின்னு கேன்சரை பத்தி சொல்றாங்க ஒரு ஞானி சொல்றாரு வாழ்க்கையில நமக்கு நடக்கும் கஷ்டங்கள் மூலமாவே நமக்கு சரியான பாடம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் வலி என்பது தவிர்க்க முடியாதது அது நம்முடைய உடல் மற்றும் மனம் எதுவானாலும் சரி நாம் தினமும் வந்து வலிகளை சந்திச்சிட்டு தான் இருக்கோம் இது வலிகள் வந்து நம்ம நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது இப்பொழுது இந்த கேன்சர் நோயும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் சமுதாயத்தின் ஒரு முக்கியமான வழியாக மாறி இருக்கிறது இந்த கேன்சரை வந்து பார்த்தீங்கன்னா உயிர்கொல்லி நோய் தான் ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இந்த கேன்சரோட விழிப்புணர்வு தடுப்பு முறைகள் இந்த வியாதி வந்தால் எப்படி கண்டறிய முடியும் மற்றும் அதற்குரிய சிகிச்சை முறைகள் இதெல்லாம் நம்ம அறிஞ்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த கேன்சர் நோயை சமுதாயத்திலேருந்து விரட்ட முடியும் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கேன்சர்னா என்ன அதோட ட்ரீட்மெண்ட்ஸு அதுக்கப்புறம் அதோட அறிகுறிகள் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கேன்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல மில்லியன்ஸ் ஆஃப் செல்கள் இருக்குது நம்ம உடம்பே மில்லியன்ஸ் ஆஃப் செல்களான உருவாகி உருவாகி உள்ளது செல்கள் மூலமாக டிஷ்யூ உருவாகுது டிஷ்யூ மூலமாக ஒரு ஆர்கன் உருவாகுது ஆர்கன் மூலமாக ஒரு சிஸ்டம் உண்டாகுது அதிலிருந்து ஒரு ஆர்கானிசம்ஸ் அதாவது அவர் நம்மளோட பாடி உண்டாகுது அப்போது நம்ம உடம்பே ஃபுல் அண்ட் ஃபுல் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு கார்டியாக் சிஸ்டம் கெலிட்டல் சிஸ்டம் நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டலங்கள் இருக்குது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா நம்ம உடம்புல செல் டிவிஷன் அப்படின்ற ஒரு ஃபார்முலா மூலமாக தான் நடக்குது இதுக்கு பேர் வந்து மைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செல் டிவிஷன் ஆர் மைட்டோசிஸ் நடக்கும்போது தான் நம்மளோட உடம்புல இந்த செல்கள் பகுப்பாய்வுனால வளர்ச்சி நடைபெறுகிறது அதுவும் இல்லாமல் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியும் இது மூலமாக தான் நடக்குது இதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மரபணு இப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரை உயிர் வாழக்கூடிய திறன் இருக்குது அதன் ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே என்னாகும்னா அந்த செல் இறந்துவிடும் அதற்கு பதிலாக புதிய செல்கள் உருவாகும் இது வந்து ஒரு ஆர்டரில் நடைபெற்றுட்டு இருக்குது இதை தான் நம்ம செல் டிவிஷன் சொல்கிறோம் இதில் ஏதாவது ஒரு பிழை அதாவது ஒன்றில் செல் வந்து அன்கண்ட்ரோல்டாக வளருது இல்லையா ஒரு செல் வந்து பாத்தீங்கன்னா வளராம லூஸ் ஆகி அப்படியே வளராம விட்டுருது இந்த ரெண்டு காரணங்கள்னால தான் அதாவது மரபணுல ஏதாவது பிழை ஏற்படும் அந்த காரணங்கள்னால மட்டும்தான் கேன்சர் அப்படின்ற வியாதி உருவாகுது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு வளர்ந்து 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 ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆனோன்ன அது இறக்க மாட்டேங்குது இறக்காம ஒரு ஒரு சின்ன கட்டியா மாறிடுது அதாவது மாஸ் அப்படின்ல கட்டி மாறி என்ன ஆகும்னா அதை வந்து கேன்சராக மாறிருது எல்லா கட்டிகளும் கேன்சர் கட்டிகளா அப்படின்னா இல்ல அது வளரக்கூடிய விதம் அது உடம்புல பாதிக்கக்கூடிய பாதிப்பு ஆகியவற்றை பொறுத்து நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று வந்து டியூமர் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மெலிக்னன் பினைன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்ல உள்ள செல்கள் வளர்ந்து ஒரு மாசு உண்டாக்கி ஒரு குறிப்பிட்ட நாள் வர வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா அதோட வளர்ச்சி நின்றும் மற்ற உறுப்புகளுக்கு வந்து அது பரவி பாதிப்பை உண்டாக்காது இப்படிப்பட்ட டியூமரை தான் நம்ம வந்து பினைன் டியூமர் அப்படின்றோம் இதே அந்த செல் வந்து அக்ரெசிவா வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்ல இருந்து மற்ற ஆர்கனுக்கும் பரவி அதன் மூலமா மற்ற ஆர்கன்லையும் பாதிப்பு உண்டாக்குது அதாவது மற்ற ஆர்கன்ஸ்ல உள்ள செல்களையும் இது சாப்பிட்டு சாப்பிட்டு அதிகமாக வளருது அப்ப மற்ற ஆர்கன் வந்து அங்கே உள்ள செல்கள் வந்து வளராம அப்படியே பாதிக்கப்படுது இந்த மாதிரி உண்டாக்குச்சுன்னா அதை வந்து நம்ம மெலிக்னன் டியூமர் சொல்றோம் இந்த பினைன் டியூமர்லேருந்து இருந்து மெலிக்னன் ட்யூமரா மாறக்கூடிய அந்த தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதாவது இப்போ ஒருத்தருக்கு பெருங்குடல்ல மட்டும் இருந்துச்சுன்னா அதை சர்ஜரி பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நமக்கு அவங்களுக்கு கீமோவோ கீமோ தெரப்பியோ ரேடியேஷன் தெரப்பியோ கொடுத்து அவங்களை சரி பண்ணிடலாம் இப்படிப்பட்ட கேன்சரை வந்து பினைன் சொல்லலாம் இதே பெருங்குடல்ல இருந்து அது ஸ்ப்ரெட் ஆகி மற்ற ஆர்கன் அதாவது பக்கத்தில் இருக்கிற லிவர் ஸ்பிளீன் அங்கெல்லாம் போய் பரவி அங்கேயும் பாதிப்பை கொடுத்து பேர் தான் நம்ம வந்து மெலிக்னன் டியூமர் அப்படின்றோம் இப்போ கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்ப நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது கேன்சர் இருந்துச்சுன்னா நமக்கும் வர சான்ஸ் இருக்குது அதே மாதிரி அதிகமாக ஸ்மோக்கிங் பண்றவங்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் இருக்கு ஒன்னில் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அவங்களுக்கும் பாதிப்பு வரும் அவங்க மூலமா அவங்க குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்க குழந்தைங்க அவங்களுக்கும் பாதிப்பு வர சான்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய லங் கேன்சர் எல்லாம் ஸ்மோக்கிங் மூலமா தான் வந்துட்டு இருக்குது யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் ரேஸ் நிறைய பேர் வெயிலில் வேலை செய்கிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அது அளவுக்கு அதிகமாக உடம்புல படும்பொழுது ஸ்கின் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது அதே மாதிரி ஏதாவது ரேடியேஷன் சிக்ஸ் ரேஸ் அதிகமாக கதிரியக்க சூழலில் வேலை செய்கிறவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது அதிகமான ஆல்கஹால் இன்டேக் எடுக்கிறவங்களுக்கு கேன்சர் வர சான்ஸ் இருக்குது லிவர் அந்த ஹெப்படைட்டிஸ் அந்த மாதிரி பட்ட நோய்கள் வர சான்ஸ் இருக்குது அளவுக்கு அதிகமான ஒபேசிட்டி உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அதே நேரத்தில் புவர் நியூட்ரிஷன் நிறைய பேர் உடம்பை குறைக்கணும் அப்படின்றக்காக அவங்க லெஸ் ஃபைபர் ஃபைபர் கண்டன்ட்டு நார்ச்சத்து உள்ள உணவுகளை குறைவாக எடுத்துகிட்டு அதிகமான மாவுச்சத்து பொருட்கள் எடுக்கிறவங்களுக்கும் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது இன்னாக்டிவ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது அதே மாதிரி எதுவும் கெமிக்கல்ஸ் இல்லைன்னா ட்ரக் கம்பெனிஸ்ல வேலை செய்கிறவங்களுக்கு அதன் மூலமா வர சான்ஸ் இருக்கு இதுவும் இல்லாமல் முக்கியமாக ஹெச்ஐவி வைரஸ் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி வைரஸ் இதை ரெண்டையும் நம்ம ஆன்கோஜீனிக் வைரஸ் அப்படின்றோம் இந்த வைரஸ் மூலமாக கூட நிறைய பேருக்கு கேன்சர் வர சான்ஸ் இருக்குது இப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா நம்ம என்னென்ன டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு அவங்களுக்கு கேன்சர் தான் அப்படின்றத கண்டறியக்கூடிய என்னென்ன டயக்னோசிஸ் மெத்தட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இமேஜிங் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிஎம்டி அப்படின்ற ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது பொசிஷன் எமிஷன் டோமோகிராஃபி இது வந்து த்ரீ டைமென்ஷனில் ஒரு குறிப்பிட்ட செல்லில் கேன்சர் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அது பினைனா இல்லை மெலிக்னண்ட்டாக எந்தளவுக்கு பாதிப்பு அதை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ண முடியுமா இதை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம அதன் மூலமாக கண்டறிஞ்சிடலாம் அதாவது ஷேப்பு சைஸு மல்டிப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் ரெண்டாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேன்சர் பிளட் கேன்சர் லுக்கிமியா லிம்ஃபோமான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டைப் ஆஃப் கேன்சர்ஸை நம்ம வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பயாப்சி மூலமாக எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் அப்போ அந்த ஒரு ஃபைன் நீடில் அந்த கட்டிகளில் செலுத்தி ஒரு குறிப்பிட்ட சின்ன டிஷுவை எடுத்துருவாங்க இல்லை சர்ஜரி பண்ணி அந்த சர்ஜரி மூலமாக அகற்றப்பட்ட அந்த கட்டியிலருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து டெஸ்ட் அனுப்பி லேபுக்கு அனுப்பி அதன் மூலமா அது எப்பேற்பட்ட கேன்சரா இல்லை நார்மல் கட்டி தானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேன்சர் பேஷண்ட்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்ஸ் தான் நம்ம வந்து ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மூணு வகையான கேன்சர் இருக்குது நம்மளோட உடம்புல உள்ள டிஷ்யூஸ் அண்ட் மெம்பரைன்ஸில் வந்துச்சுன்னா அதை வந்து கார்சினோமா அப்படின்போம் அதாவது கேன்சர் வந்து ஓமா அப்படின்ற க்ரீக் வேர்ட்னால தான் சொல்லுவாங்க ஷோ மெம்பிரேனில் வந்துச்சுன்னா கார்சினோமான்னு நோமான்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் நம்மளோட கர்ப்பப்பை அப்புறம் ப்ரெஸ்ட்டு இந்த மாதிரி உள்ள இடங்கள்ல வர்றதை வந்து கார்சினோமான்னு நோமான்னு சொல்லுவாங்க நம்மளோட எலும்புகள் ஜாயிண்ட்ஸு கனெக்டிவ் டிஷ்யூ இதில் எல்லாம் வரது வந்து சார்க்கோமா அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது பிளட்ல வர கேன்சரை வந்து லிம்போமா இல்லைன்னா இல்லைன்னா லுக்கீமியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு வகையான அறிகுறிகள் அதை வச்சு நம்ம வந்து டாக்டரை பார்த்துக்கலாமா இந்தெந்த அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை காஷன் சொல்லுவாங்க சி அப்படின்னா நம்மளோட சேஞ்சஸ் இன் பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட் பவல் அண்ட் பிளாடர் ஹேபிட்ல அதாவது யூரின் மோஷன் போறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்க்கணும் ரெண்டாவது வந்து heal நம்மளோட உடம்புல ஒரு தடிப்போ இல்லைன்னா ஒரு புண்ணோ வருது ஒரு குறிப்பிட்ட நாளையில அது ஆறாமல் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது ஆறவே மாட்டேங்குது எத்தனை மருந்து போட்டாலும்னா கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் பிளீடிங் ஆர் டிஸ்சார்ஜ் உடம்புல இருந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு கட்டாயி பிளீடிங் ஸ்டாப் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை திடீர்னு வாயிலெல்லாம் கம்ஸ்லெலாம் இருந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது நிற்காம இல்லை யூரின் மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகுது இல்லை உடம்புல ஏதாவது நம்மளோட பாடி பார்ட்லேருந்து டிஸ்சார்ஜஸ் ஏதாவது அப்னார்மலாக வந்துச்சுனா அன்யூஷுவலாக வந்துச்சுன்னா நம்ம டாக்டரை பார்க்கணும் திக்கனிங் ஆஃப் லம்ப் அண்ட் மாஸ் உடம்புல ஏதோ ஒரு கட்டிகள் வந்து கட்டி ஆகிட்டே இருக்குது திடீர்னு அந்த இடத்துல நார்மலாக இருக்கிற உடம்புல திடீர்னு ஒரு தடிப்பு வருது அது கட்டியாக மாறுதுன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டில் டெஸ்டிகில்ஸ் அப்படின்ற இடத்துல எல்லாம் வர சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டைஜெஷன் ஆர் டிஸ்பேஜியா நம்மளோட சாப்பாடுகள் சாப்பிட்ற சாப்பாடு ஆகாமல் இருந்தாலோ இல்லை நம்மளோட சாப்பாடு சாப்பிடும் பொழுது நமக்கு விழுங்குறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும் அதுக்கடுத்த அறிகுறி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ் சேஞ்சஸ் இன் வாட்ஸ் அண்ட் மோல்ஸ் நம்ம உடம்புல சின்ன பருக்கள் இல்லைன்னா கொப்பளங்கள் அந்த மாதிரி வந்துட்டு மச்சம் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த இடத்துல இருந்து அதிகமாக வளர்ந்தாலோ இல்லை அதோடய சைஸ் பெருசானாலோ கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும் கடைசியான அறிகுறி பார்த்தீங்கன்னா நாகிங் காஃப் ஆர் ஹார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் நம்மளோட இருமல் வித்தியாசமாக இருமும் பொழுது நம்மளோட வாய்ஸ் மாறினாலோ பேசும் பொழுது வாய்ஸ் மாறினாலோ கண்டினியூஸ் காஃப் இருந்தாலோ கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும் இப்போ நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்துட்டோம் மூணு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது கேன்சருக்கு முதலாவது ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி நான் சொன்னது மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கட்டி இருக்குதுன்னா அதை ஆன்காலஜிஸ்ட்டு பார்த்துட்டு அது பிரை பினைனா இல்லைனா மெட்டஸ்டைசிஸ் ஆயிருக்குதான்னு பார்த்துட்டு அதை பொறுத்து அவங்க சர்ஜரி பண்ணுவாங்க சர்ஜரி பண்ணி பினைனாக இருந்துச்சுன்னா மற்ற இடத்துல பரவாமல் இருந்துச்சுன்னா அழகாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த இடத்துலேருந்து அந்த கட்டியை ரிமூவ் பண்ணிடுவாங்க ரெண்டாவது ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கீமோ தெரப்பி கீமோ தெரப்பினா வேற ஒன்றும் இல்லை மெடிசின்ஸ் தான் நம்ம வந்து கேன்சர் செல்ஸை குறைக்கிற மாதிரி அது இனியும் அதோட க்ரோத்தை வந்து அதிகமாக்காமல் இருக்கணுன்றக்காக சப்ரெஸ் பண்ணுறக்காக நம்ம கீமோ தெரப்பி அப்படின்ற மெடிசின் கொடுக்குறோம் மூணாவது ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரேடியோ தெரப்பி ரேடியோ தெரப்பினா கதிர் கதிர்வீச்சு மூலமாக நம்ம கேன்சர் வந்த இடத்துல சர்ஜரி பண்ணினதுக்கு அப்புறமா என்னாகுன்னா அந்த இனிமேலும் அந்த கேன்சர் செல்கள் அந்த இடத்துல வளராம இருக்கணும் அதாவது அந்த செல்களை கேன்சர் செல்ல முற்றிலுமா டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றக்காகவும் அந்த செல் மாசம் வந்து இனி வராமல் இருக்கணுன்றக்காகவும் நம்ம ரேடியேஷன் தெரப்பி கொடுக்குறோம் ஸோ இப்போ நம்ம இத்தனை வகையான ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் இனி நம்ம ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு இல்லை கேன்சர் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைல் கொடுக்கலாம் என்னென்ன ப்ரிவென்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதலாவது ரீசன் நம்ம பார்த்தோம் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதாவது ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரி அம்மா அப்பாவுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அவங்களோட பிள்ளைகளுக்கு வர சான்சஸ் இருக்குது அதனால என்ன பண்ணலான்னா அவங்க ரெகுலராக டாக்டரை பார்த்து ஸ்க்ரீனிங் பண்ணிக்கலாம் ரெகுலர் செக்கப் பண்ணுறது மூலமாக கேன்சர் நோய் வராமலும் தடுக்கலாம் இன்கேஸ் அது அவங்களுக்கு ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தவும் முடியும் ஒருவருடைய வாழ்க்கை முறை வந்து கேன்சர் உருவாக காரணமாகிறது அப்படின்றத நம்மளால் நம்ப முடியுதா நிச்சயமாக ஒருத்தவங்க வந்து அதிகமான உணவு பழக்கம் கொழுப்பு உள்ள உணவு பழக்கம் எண்ணெயில் பொறிச்ச மாதிரி உள்ள அந்த மாதிரி சாப்பாடு அந்த ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றவங்க ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்குலாம் கண்டிப்பாக கேன்சர் வரதுக்கு உள்ள சான்சஸ் அதிகம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக சரியான உணவு முறைகள் அதை பின்பற்றணும் சரியான எடை தடுப்பூசிகள் சரியான பிசிக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும் அதாவது இப்போ கேன்சர் வந்துட்டாலுமே அவங்க அலாங் வித் கீமோ தெரப்பி அண்ட் ரேடியேஷன் தெரப்பி கூட ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் நம்மளை எடுக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும்னா அந்த கேன்சர் வந்து ஃபர்தராக அதிகமாகாமல் நமக்கு வந்து அந்த கேன்சர் வந்து கண்ட்ரோலில் இரு வைக்க முடியும் நம்மளால் என்ன பண்ணலான்னா இப்போ புகையில சாப்பிட்றவங்க என்ன பண்ணலான்னா புகையில அவாய்ட் பண்ணலாம் சிகரெட்டு டொபாக்கோ சூவிங் உள்ளவங்க கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணலாம் அப்போ அந்த கேன்சர் வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஃபர்தராக அதிகமாகாமல் நம்ம அதை தடுக்கலாம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் டிப்ரெஷனை வந்து நம்மளோட ஒர்க் டென்ஷன் இருக்கும் எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் டென்ஷன் இருக்கும் ஃபேமிலி டென்ஷன் இருக்கும் ஆனால் நம்ம இது எல்லாத்துலையுமே நம்மளோட டிப்ரெஷனை நம்ம வந்து டிப்ரெஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி நம்ம ரெகுலராக யோகா பண்ணலாம் யோகான்றது வந்து ஒரு மெடிசன் கிடையாது இது அது வந்து ஒரு வாழ்க்கை முறை நம்ம டெய்லி எப்படி நம்ம பாத் எடுக்கிறோம் அது மாதிரி யோகா நம்ம டெய்லி பண்ணும் பொழுது நமக்கு இந்த டிப்ரெஷன்லேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் கண்டிப்பாக அதை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து பாலிஷ்டு ரைஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு பதிலாக கைக்குத்தலரிசி சிறுதானியங்கள் இந்த இந்த மாதிரி உணவு வகைகளை வீட்டிலேயே உண்டாக்கி சாப்பிடும் பொழுது அது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்டை அவாய்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வந்து கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் தினமும் நம்மளோட உணவு முறையில் மூணு நேரமும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அதுவும் கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது என்னாகும்னாக்க அந்த கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸில் பாலிஃபினால்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மெடிசன் தயாரிக்கிறது எல்லாமே இந்த பாலிஃபினால்ஸ் மூலமாக தான் தயாரிக்கிறாங்க அப்போ அந்த பாலிஃபினால்ஸ்க்கு என்ன ஒரு இது இருக்குன்னா கார்சினோஜன்ஸ் அப்படின்ற அந்த கேன்சர் கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த ஃப்ரூட்ஸில் இருக்குது கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்பாயா பைனாப்பிள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி மாதுளை நெல்லிக்காய் நாவல் பழம் எல்லாமே தக்காளியில் வந்து தோலம் தோலை கூட சாப்பிடலான்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அதே பழங்களை வந்து நம்ம வந்து ஜூஸாக அடித்து சாப்பிட்றத விட அதை கட் பண்ணி சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா அந்த பழங்களில் உள்ள ஃபைபர் நமக்கு முழுமையாக கிடைக்குது என்னன்னா ஃபை ஏன்னா இந்த ஃபைபர் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுனா நமக்கு கான்ஸ்டிபேஷனை அவாய்ட் பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது வயசானவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் மூலமாக கூட அவங்களுக்கு வந்து ரெக்டல் கேன்சர் வர சான்ஸ் இருக்குது அதனால் நம்ம பழங்களை கட் பண்ணி சாப்பிடும் அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அவாய்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரீன் டீ எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸும் க்ரீன் டீயும் எடுத்துக்கலாம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்ரீன் டீயில் என்னாகுனா க்ரீன் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ஒரு கன்டென்ட் இருக்குது அது கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம எப்போவுமே ஒரு நாளைக்கு மூணு நேரம் கூட எடுத்துக்கலாம் க்ரீன் டீ ஆனால் மில்க்கு நம்ம சேர்த்தோம்னா பால் சேர்த்தோம்னா அது டீயோட பெனிஃபிட்டே போயிடும் மாதிரி சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ அதிகமாக இருக்கிற சணல் விதைகள்னு சொல்லுவாங்க ஃப்ளாக் சீட்ஸ்னு இப்போ மார்க்கெட்லாம் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம வறுத்து பொடி பண்ணி மோரில் கலந்து சாப்பிட்டோம்னா அது நமக்கு கேன்சர் ப்ரிவென்ஷனா பயன்படும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்லி ஒரு ஆயில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒமேகா த்ரீ இருக்குது இந்த ஒமேகா த்ரீயும் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் சொல்லிட்டு சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ் வித் சீட்ஸு இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா திராட்சை பழங்கள் கருப்பு திராட்சை அதிகமாக கிடைக்குது நம்ம நாட்டில இருந்து நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது அப்போ நம்ம நாட்டில் கிடைக்கிற அந்த ப்ளாக் கிரேப்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா விதையோட விதையோட தோலோட சாப்பிடணும் ஆனால் இப்போ நிறையா கெமிக்கல்ஸ் சேர்க்கிறாங்க அதனால நல்லா சுடுதண்ணியில் வச்சு வாஷ் பண்ணிட்டு இந்த கிரேப்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய காரணிகள் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும் இப்போ பிரஸ்ட் கேன்சர் அதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா லேடிஸுமே சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மேமோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு பிரஸ்ட் கேன்சர் இருக்குதா இல்லையான்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த டாப்பிக்ல இருந்த எல்லாம் நம்ம முக்கியமாக ஒரு பத்து பாயிண்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த வேர்ல்டு கேன்சர் டேல முதலாவது வேர்ல்டு கேன்சர் டே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி நாலாம் தேதி எல்லா வருஷமும் கொண்டாடப்பட்டு வருது இதை நடத்துறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேன்சர் கண்ட்ரோல் யூனிவர்சிட்டி மூலமாக இதை நடத்துகிறாங்க எல்லா வருஷமும் அவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் கொடுத்து இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்காங்க இது வந்து எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்காக கேன்சரை பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறக்காக இதை நடத்திட்டு இருக்காங்க கேன்சர் அப்படின்னா இது ஒரு நோய் உண்டாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்கோ ஜீன்ஸ் ஜீன்ஸில் உள்ள வேரியேஷனால தான் இந்த நோய் உண்டாகுது நிறையா கம்யூனிட்டிஸும் கவர்மெண்ட்டும் இது கேன்சர் டேயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் இந்த ப்ரோக்ராம் நடத்தி குயிஸ் மாதிரியெல்லாம் நடத்தி அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுத்து ஒரு அவேர்னஸ் உண்டாக்கிட்டு இருக்காங்க நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க பிக்சர்ஸு சார்ட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கேன்சர் டேயை வந்து அவங்க ஸ்பெஷலாக கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த கேன்சர் டேயை வந்து நம்ம கொண்டாடுற எல்லா டேயும் விட முக்கியமான ஒரு டேயை நம்ம இதை கன்சிடர் பண்ணணும் கேன்சர் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய் தான் ஆனால் அதை ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை கரெக்டான முறையில் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம கேன்சரை இந்த உலகத்திலிருந்தே தடுக்க முடியும் கேன்சர் வராமல் நம்ம ஒவ்வொரு சொசைட்டியும் பாதுகாக்க முடியும் ஆகவே இந்த ஃபெப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினமாக ஆசரிக்கப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம அறிஞ்ச இந்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கேன்சர் வராமல் தடுப்போம் நன்றி வணக்கம் இன்றைய தமிழ்நாடு நிகழ்ச்சியில் இயர்கள் இதுவரை ஃபிப்ரவரி மாதம் நான்காம் நாள் உலக புற்றுநோய் தினம் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொண்டவர் செவிலியர் திருமதி அவர்கள் இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் எம்பி நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்